அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள். 12 ராசிக்காரர்களுக்குமான நவம்பர் மாத பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் தனுசு ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம சேனல்ல மாத பலன்களுக்காக ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா மாத பலன்கள் வீடியோஸும் அதுல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மகர ராசிக்கான நவம்பர் மாத பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். காலச்சக்கரத்திற்கு 10வது ராசி மகரம், ராசியின் அதிபதி சனி. இந்த நவம்பர் மாதத்துல மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குரிய சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் 10ஆம் இடத்திலேயே இருக்காரு. இதன் காரணமாக தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே அதில் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். 8க்குரிய சூரியனும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யறவங்களுக்கு அதிகமான அலைச்சல்களும் ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி வலிமையா இருக்கிறதுனால பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாற்றம் உங்கள் முன்னேற்றத்திற்காக இருக்கும். 6ஆம் இடத்திற்குரிய புதனும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வேலை தேடுறவங்களுக்கும் புதிய வேலை கிடைக்கும். படிப்புக்கேற்ற மனம் விரும்பிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்குரிய குரு பகவான் மாதத்தின் பிற்பகுதியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே அதில் இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில 8க்குரிய சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். வக்ர நிவர்த்தி அடைந்த குருவின் பார்வையும் மாதத்தின் பிற்பகுதியில கிடைக்கிறதுனால அரசு மற்றும் அரசாங்கம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். புதனும் சுக்கிரனும் மாதத்தின் பிற்பகுதியில 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக கலைத்துறை, குறிப்பாக சினிமா துறை, மீடியா துறை, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, கணக்காளர்கள், பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்கன்னு இந்த மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்க புதிய வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில அதற்கான நல்ல செய்திகள் வரும். 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு குருவின் வக்ர நிவர்த்தி அடைந்த பார்வை மாதத்தின் பிற்பகுதியில கிடைக்கிறதுனால வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நண்பர்கள் மூலமாக புதிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பொருளாதார நிலைன்னு வரும்பொழுது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்காரு. கடந்த மாதங்கள்ல வக்ர நிலையில இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இதன் காரணமாக பணவரவு தாராளமாக இருக்கும். பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனே உங்க கைக்கு வரும். 8ஆம் இடத்திற்குரிய சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வையும் கிடைக்கிறதுனால பணவரவில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு தொழில், உத்தியோகம், வியாபாரம் மற்றும் பணவரவில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்பொழுது குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்காரு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ர செவ்வாயின் பார்வை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு கிடைக்குது. சனி பகவான் செவ்வாயின் நட்சத்திர சாரத்துல பயணம் செய்யறதுனால கோபங்கள் சற்று அதிகரிக்கும். ஆக்ரோஷமான பேச்சுக்கள் வெளிப்படும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சகோதர சகோதரிகளிடம் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். உடன் பிறந்தவர்களுடைய நடவடிக்கை உங்கள் மனதிற்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால கணவன் மனைவிக்கிடையே கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு வக்ர நிவர்த்தி அடைந்த குருவின் பார்வையும் கிடைக்கிறதுனால மாதத்தின் பிற்பகுதியில கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான பயணங்களை செய்வீங்க. லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குரிய செவ்வாய் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறதுனால சொந்தமாக வீடு அல்லது வீட்டு மனைகள் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ர நிலையில இருக்கிறதுனால புதிய கடன்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கே வக்ர செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால
தொழில் வளர்ச்சி மற்றும் வியாபார வளர்ச்சிக்காக புதிய கடன்களை வாங்குவதற்கான சூழ்நிலை உருவாகும். சுகஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நிலம் பூமி தொடர்பான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனிற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால சமயோஜிதமான பேச்சுக்கள் வெளிப்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி ஆண் பெண்களுக்கு நவம்பர் மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு மனதிற்கு பிடித்த வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்திற்கு வக்ர நிவர்த்தி அடைந்த குருவின் பார்வை கிடைக்கிறதுனால வரன் பார்க்கிற விஷயத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். ஜென்ம ராசியில இருந்த சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. குருவும் வக்ர நிவர்த்தி அடையறதுனால நீண்ட நாளாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உடனடியாக நல்ல வரன்கள் அமையும். 5ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் அந்த காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசி பெண்களுக்கான சிறப்பு பலன்கள்னு வரும்பொழுது குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு மாதத்தின் பிற்பகுதியில 3 கிரகங்களின் சேர்க்கை லாபஸ்தானத்துல ஏற்படுது. குருவின் பார்வையும் அங்கு கிடைக்கிறதுனால வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக மனது மகிழ்ச்சி அடையும். வாழ்க்கை துணையுடன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மாதத்தின் பிற்பகுதியில மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வந்து சேரும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் வரவேண்டியிருந்தால் உங்களுக்கு சாதகமான வகையில் வந்து சேரும். குழந்தைகளுடைய நடவடிக்கை மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மகர ராசிக்காரர்களின் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில அதற்கான நல்ல செய்திகள் வரும். நெக்ஸ்ட் மாணவர்கள்னு வரும்பொழுது மாதத்தின் பிற்பகுதியில அதாவது நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுது. குருவின் பார்வை சூரியனுக்கும் புதனிற்கும் கிடைக்கிறதுனால கல்வியில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். எந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். மாணவர்கள் பொறுப்புணர்ந்து நீங்க கல்வியில ஆர்வத்தை செலுத்துவீங்க. பாக்யஸ்தானத்திற்குரிய புதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் உடல் ஆரோக்கியம்னு வரும்பொழுது ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால டிராவல் பண்ணும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கால் வலி, மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நவம்பர் மாதத்தில் எதிர்பாராத நிறைய பயணங்கள் ஏற்படுவதனால உடல் சோர்வு ஏற்படும். ரொம்ப டயர்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீண்ட நேரம் தூங்கணும்ன்ற உணர்வு ஏற்படும். மொத்தத்தில் கால் பகுதிகளில் அதிகமான அக்கறையை எடுத்துக்கணும். அடுத்ததாக பரிகாரங்கள்னு வரும்பொழுது ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். ஒரு விளக்கு நீங்க ஏத்தினாலே போதும், 2 விளக்குகள் ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. காலை நேரத்துல காகத்திற்கு நீங்க உணவு கொடுங்க. ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அதை நீங்க தாராளமாக செஞ்சுட்டு வாங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஏற்படும் அத்தனை விதமான தடைகளும் தடங்கல்களும் விலகும். எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா கும்பராசிக்கான நவம்பர் மாத பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.